பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்கு அருமையான தேவசனமே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். தொடர்ந்து இந்த அதிகாலை ஆண்டவரோடு நிகழ்ச்சியை நீங்கள் உற்சாகத்தோடு கூட நேசித்து அமைந்த ஊழியத்தை நீங்கள் உற்சாகப்படுத்துவதும் இந்த ஊழியத்தை நீங்கள் பங்கேற்பதும் நேசிப்பதுமான இந்த காரியங்களை பார்க்கும்போது உண்மையாகவே ஊழியர்களாக எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த 86வது நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க கத்தர் கொடுத்த இந்த பெரிய தயவுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த ஊழியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து செபித்துக் கொள்வீர்களாக. இன்றைக்கு இந்த காலையில் இந்த புதிய நாளிலும் அப்பாவுடைய பரிசுத்த நாமத்தை நான் உயர்த்தப் போகிற ஒரு அருமையான பாடல், கத்தரின் கை குறுகவில்லை, கத்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. இந்த பாடலை பாடி அப்பாவுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமாக. நல்ல கைகளை தட்டி உற்சாகமே ஆண்டவர் ஆராதிக்கலாமா? Hallelujah, praise the Lord. Viswasiye nee padarade, viswasiye nee kalangade, viswasiye nee padarade, viswasiye nee kalangade, viswasatha நீதிமான் இன்றும் இன்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் இன்றும் பிழைப்பான். நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் ஆராதிக்கலாமா? ஓ ஹல்லேலூயா. அப்பாவுடைய கரம் குறுகவில்லை. கத்தரின் வாக்கு மாறிடாதே சுத்தர்களாய் மாறிடவே சுதனரு புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனரு புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமா இன்றும் இன்று பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமா இன்றும் இன்று பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே, இப்படி பரிசுத்த பாதையில நடத்துங்க ராஜா. கிருபையில வளர்ந்திடுவோம், வரங்களை நாங்கள் நாடுகிறோம் அப்பா. இந்த வரிகளை பாடி உயர்த்தலாமா? ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதை நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமா இன்றும் இன்று பிழைப்பான். விசுவாசத்தான் நீதிமான் இன்றும் இன்று பிழைப்பான். நிஜமே நீ அஞ்சிடாதே, அஞ்சமே சூழ் அரணே. அச்சனத்தை சீக்கிரமாய் தம்மோடு உன சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த உயர்த்தலாமா? நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சமே சுன்னரனே. நெஞ்சமே நீ
சீடாதே தஞ்சம் இயேசு உன்னரனே தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார் தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வார் விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசியே நீ பதறாதே விசுவாசியே நீ கலங்காதே விசுவாசத்தான் ஈடிமா இன்றும் இன்று பிழைப்பான் விசுவாசத்தான் ஈடிமா இன்று என்று பிழைப்பான் விசுவாசத்தான் ஈடிமா இன்றும் என்று பிழைப்பான் நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன் நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன் என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்க புகுந்திடுவேன் என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்க புகுந்திடுவேன் நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன் நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன் உங்களில் இருப்பவர் பெரியவரே பரிசுத்தமானவரே உங்களில் இருப்பவர் பெரியவரே பரிசுத்தமானவரே அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார் நித்திய காலமெல்லாம் நம்மையே அவர் காத்திடுவார் என்றும் நடத்திடுவார் நித்திய காலமெல்லாம் நம்மையே நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன் நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன் என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன் என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்க புகுந்திடுவேன் நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன் நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன் நம்மை காப்பவர் அயர்வதில்லை உறங்குவரும் இல்லை நம்மை காப்பவர் அயர்வதில்லை உறங்குவரும் இல்லை அவர் ஆலயத்தில் நான் அமையவிட்டேன் என் கூப்பிடுதல் அவர் செவியிலே அவர் ஆலயத்தில் நான் அமையவிட்டேன் என் கூப்பிடுதல் அவர் செவியிலே நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன் நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவேன் கோட்டையும் என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன் என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன் என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன் என் கோட்டையும் மரணமாயிருக்க நான் அடைக்கலம் நான் பயப்படும் நாளிலே கர்த்தரை நம்புவேன் எல்லாருக்கும் பயம் வருவது உண்மைதான் தேவச்சனமே ஆனா தேவன் நமக்கு பயத்தின் நடுவிலும் அவர் நமக்கு அநேக வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் மேகம் போடி திரளான சாட்சிகள் சூழ்ந்து கொண்டிருக்க ஹாலலியா பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு
நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற அந்த பாதையில தொடர்ந்து ஓடுவதற்கு நமக்கு ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிறதாம். ஹல்லேலூயா. அநேகர் வாழ்க்கையில வரும் சோர்வுகள் வரும், பயங்கள் வரும், அது வந்தவுடனே ஓடி போய் நம்ம சூரச்சிற்குல எளிய படுத்துக்கொண்டது போல படுத்துக்கொள்வது நல்லதல்ல. ஹல்லேலூயா. அவிக்குரிய பிள்ளைங்க வாழ்க்கையில சோர்வுகள் வரும், வாழ்க்கையில குடும்பத்துல சந்திக்கிற சில பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் நம்மளை அப்படியே சோர்ந்து படுக்க வைக்க பிசாசு தந்திரமாய் பல நிலைகள்ல நம்ம வாழ்க்கையில கிரியை செய்துட்டு தான் இருக்கிறான். ஆனா ஒண்ணு நிச்சயம், எத்தனை எங்களை பயம் சூழ்ந்து கொண்டாலும் யோசபாத்தை போல தன்னை பயத்தின் நடுவிலும் கத்தரை தேடுவதற்கு தன்னை ஒருமுகப்படுத்தினானா. ஹல்லேலூயா. இந்த காலையில ஒன்னே ஒன்னு செய்ய, இந்த பயத்தின் நடுவில் உங்க முகங்கள் அப்பாவை நோக்கி பார்க்கட்டும். ஹல்லேலூயா. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்ததான். அவள் ஒன்றாக வெக்கப்பட்டு போக, இதை விட பயங்கரமான பிரச்சனைகள் போராட்டங்களாம் நம்ம வாழ்க்கையில வரும்போதெல்லாம் அப்பா அம்மா கைவிட்டுட்டாரா இல்லையே? எத்தனையோ சூறாவளி காற்று, எத்தனை இறக்கலைத்தான் காற்று வாழ்க்கையில வீசிட்டு நம்மளை தாக்கினது. கத்த மடிந்து போக விடலையே, விழுவோம் என நினைத்தோம். ஆனா அப்படி கிருபையை தாங்கி பிடிச்சுக்கிச்சு. அந்த தகப்பன் இந்த பாதை நம்ம கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைவிட தெரியாத நல்ல தகப்பனை நீங்களும் நானும் ஆராதித்துக்கணும். இந்த நேரத்துல ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, நீ கைவிட மாட்டீங்கப்பா, என் இதுவரை நடத்தினீங்கப்பா, இந்த சூழலை மத்தியிலும் இந்த போராட்டத்தின் நடுவிலும் இனி மோதி அடித்துக் கொண்ட அலைகள் நடுவிலும் என் கண்களுமே நோக்கி பார்க்குதுப்பா, நிச்சயமா நீ எங்களை விடுவிப்பீங்க, நீ எங்களுக்காய் எழுந்திரல, எனக்காய் கிரியை செய்வீங்க, எனக்காய் ஒரு செய்யக்கூடிய ஏற்றுவீங்க. இன்னைக்கு இந்த காலை நேரத்துல இணைந்த அப்பாடி பரிசுத்தவள் நாமத்தை உயர்த்தலாம். எல்லா வாயிலத்துல சொல்லுங்க, அப்பாடி நல்லவ நல்லவ இதுவரை நடத்தினீர், இனி இனியும் நடத்துவி, ரெகுவாயிரே, என் தேவையாவி நீ சந்திப்பீர் அப்பா. கைகளை உயர்த்தி அப்படியே அப்பா வர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கலாமா? தேவை நடுவில் இருப்பினான் சொல்லுங்க, அப்பா இகவாயிரே, நீங்க பார்த்து கொள்வீங்கப்பான்னு சொல்லுங்க, நீங்க பார்த்து கொள்வீங்க டாடின்னு சொல்லுங்க. எல்லா வாய்களை திறந்து இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவி, ஏகோவாயிரே பார்த்து கொள்வே, இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவி, ஏகோவாயிரே பார்த்து கொள்வே, ஏகோவாயிரே, ஏகோவாயிரே, என் தேவையாவும் நீ சந்திப்பே, ஏகோவாயிரே, ஏகோவாயிரே, என் தேவையாவும் கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன், கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன், என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே, என் தந்தை நீரே, என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே, தாந்திரத்தில் வழிகளை உண்டாக்கினீ, வருண நிலத்தில் நீருற்றை காட்டினீரத்தில் வழிகளை உண்டாக்கினீ, வருண நிலத்தில் நீரூற்றை காட்டினே, சர்வ வல்லவரே
சர்வ வல்லவரே இன் வாழ்வில் என்றும் போதுமானவரே இருக்கள உயர்த்தி சர்வ வல்லவரே சர்வ வல்லவரே இன் வாழ்வில் என்றும் போதுமானவரே இதுவரை நடத்தினி இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவீ ஏகோவாயீரே பார்த்து கொள்வே இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவீ ஏகோவாயீரே பார்த்து கொள்வே ரெண்டு கரத்தை உயர்த்தி ஏகோவாயீரே என் தேவையாவும் நீ சந்திப்பே ஏகோவாயீர் நாமத்தை சொல்லலாமா ஏகோவாயீரே என் தேவையாவும் நீ சந்திப்பே இருக்கான உயர்த்தி ஏகோவாயீரே இந்த நாமத்தை சொல்லிட்டே இருக்கலாம் ஏகோவாயீரே எல்லாம் பார்த்து கொள்வீரையா என் தேவையாவும் ஆமாண்டவரே நீ சந்திக்க வல்லவரையா ஏகோவாயீரே ஏகோவாயீரே என் தேவையாவும் நீ சந்திப்பே Hallelujah, Deva Prasadam. Hallelujah, Deva Prasadam. Yen irayum pongude, anbinal irayude. Hallelujah, Deva Prasadam. அப்படியே ஆவியில் நிறைந்து கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா தேவ பிரசனம் ஒவ்வொரு நிரப்புங்கப்பா ஹல்லேலூயா தேவ பிரசனம் ஏன் இதயம் பொங்குதே அன்பினால் இதயுதே ஹல்லேலூயா தேவ பிரசனம் ஏகோவாயீரே தந்தையாமேவும் நீர் மாற்றம் போதும் எனக்கு ஏகோவாழாப்பா சுகம் தரும் தெய்வம் உம் தழும்புகளால் சுகமானோ ஏகோவாஷம் கூட இருப்பீ என் தேவையெல்லாம் சந்திப்பீ ஏகோவாஷம்மா என் கூட இருப்பீ என் தேவையெல்லாம் சந்திப்பீ நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு நீர் மாத்திரம் போத ரெண்டு கரத்தை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும் நீர் மாத்திரம் போதும் எனக்கு ஒரே வசந்த மாத்திரம் பாடலாமா இயேசுவே நீரே ஆத்மரேச என்னில் ஏவர வன்பு கூர்ந்தே என்னையே மீட்க தம்மையே தந்தி உம் அன்பிற்கு இணையில்லையே என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே நீரே இன்றென்றும்
வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும் ரெண்டு கரத்தை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும். இந்த காலை நேரத்திலும் நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும். நீங்க மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கைகளை திருத்தி ஆண்டுக்கு நன்றி செலுத்தலாமா? அர்ப்பணிக்கிறோப்பா இந்த துதியுடைய இந்த கடைசி தகப்பனித வேலையிலும் எங்களை அர்ப்பணித்து ஆராதிக்கிறோம்ப்பா. நீர் மாத்திரம் போதும் நடி, நீர் மாத்திரம் போதும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை தியானத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பங்கு பெற்றுக்கொள் ஒவ்வொரும் வாழ்த்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த ஐந்தாம் நாளாக அந்த ஒன்று என்ற இலக்கத்தையே நான் தொடர வாஞ்சிக்கிறேன். நேற்றைய நாளில் ஏற்புடைய ஒருவன் என்ற தலைப்பில் நாம் கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். இன்றைக்கு ஏற்கத்தகாத அல்லது வேண்டாத ஒருவன் யார் என்று நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஏற்கத்தகாத ஒருவன் யார் என்று நாம் பார்க்கும் பொழுது முதலாவது ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. இங்கே நாம் பார்க்கிறோம், திரும்ப வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இப்படியாக ஒரே மனுஷனாலே, ஒரே மனுஷனாலே பாவமும். போதும். அப்போ பாவம் இந்த உலகத்தில் பிரவேசிப்பதற்கு காரணமான ஒருவன், அது வரைக்கும் பாவமே இல்லை உலகத்தில், பாவம் என்ற ஒன்று இல்லை. அதாவது தேவன் மனிதனை தோற்றுவிக்கும் முன் அவர் இந்த பூமியை உண்டாக்கினார். அப்படி உண்டாக்கப்பட்ட அந்த பூமி பரிபூர்ணமாகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 1:2 பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று. இந்த ஒழுங்கின்மைக்கும் வெறுமைக்கும் காரணம் என்னதென்று சிலர் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஆதியாகமம் 1:2 உள்ள இடைவெளி என்னவென்றால், 1 ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார், ஃபுல் ஸ்டாப், அப்போ பூரணமாய். அடுத்து அந்த 2 தான் பூமியானது ஒழுங்கிடுவோம். தேவனுடைய சிருஷ்டிப்பில் எப்படி வெறுமை வரும், தேவனுடைய சிருஷ்டிப்பில் எப்படி ஒழுங்கின்மை வரும், ஒரு காலம் வராது. அப்போது இந்த பூமியையும் வானத்தையும் தேவன் சிருஷ்டிக்கும் உள்ளதாக அவருடைய சிருஷ்டிப்பில் இடம்பெற்றது யார் என்றால் தேவ தூதர்கள். இந்த தேவ தூதர்கள் தான் முதலாவது சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதை நாம் யோபுவில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு வசனம் அங்கே குறிப்பிடப்படுகிறது. யோபுவின் புஸ்தகம் 38:4, அதாவது 4 சொல்லுகிறது, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய். அப்போ மனுஷன் இல்லை. அந்த ஆண்டவருக்கு கேட்கும் பொழுது அல்லது பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது மனுஷன் கிடையாது. அப்போ யார் இருந்தார்கள் என்றால் 7 சொல்கிறது, அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. அந்த சிருஷ்டிப்பின் போது
இங்கே விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் அந்த சிருஷ்டிப்பை கண்டு கம்பீரித்தார்கள் என்று சொல்லி சொல்கிறது. அப்படியானால் இந்த விடியற்காலத்து நட்சத்திரம் யார், தேவபுத்திரர் யார் என்று பார்க்கும் பொழுது இதுதான் தேவ தூதர்கள். அந்த பாருங்கள், லூசிபரை பற்றி பார்க்கும் பொழுது அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே என்று. அப்போ நட்சத்திரம், அப்போ இந்த நட்சத்திரங்கள் யார் என்றால் தேவத்தூதர். அப்போ தேவத்தூதர் இருந்தார்கள் அவங்க தாங்க. அதில் ஒரு தேவதூதன் தேவனுக்கு விரோதமானவைகளை யோசித்ததினாலே அவன் தள்ளப்பட்டான். அவன் தள்ளப்பட்டபடியினாலே தான் இந்த பூமியில் விழுந்து பூமியை கெடுத்து போட்டான். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நான் பார்க்கும் பொழுது முதலாவது தூதன் மூலமாக பாவம் வந்தது, ரெண்டாவது மனுஷனால்தான் மனுஷன் மூலம் மனுஷனுக்குள்ளே பாவம் வந்தது. கர்த்தர் சோத்திரம். அதனால் இப்போ பாவத்துக்கு யார் காரணம் என்றால் சாத்தான். இரண்டாவது பாருங்கள், முதல் மனிதனாகிய ஆதாம். அது வரைக்கும் பாவம் இல்லாது இருந்தது, பாவம் பிரவேசிக்க இவன் ஒருவன் காரணமானான். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே நான் பார்க்கும் பொழுது பாவம் தோன்ற காரணமானவன் என்று இங்கே முதலாவது ஒருவனை குறிப்பிடலாம். இரண்டாவதாக பார்க்கிறோம் பிரசங்கின் புஸ்தகம் 9:18. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். இங்கே இரண்டாவது ஒருவனை பார்க்கிறோம், மிகுந்த நன்மையை, நமக்கு வரக்கூடிய மிகுந்த நன்மையை கெடுக்கிற ஒருவன், அந்த ஒருவனுக்கு பெயர் பாவியான ஒருவன் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்நாட்களிலே பார்க்கிறோம், அது குடும்பமானாலும் சரி, அது சபையானாலும் சரி, அது சமுதாயமானாலும் சரி, தேவன் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார், நன்மை செய்யவே விரும்புகிறார். ஆனால் இந்த நன்மையை வரவிட்டாதபடி இந்த ஆசீர்வாதங்களை கெடுக்கக்கூடிய, தடை செய்யக்கூடிய மனிதன் யார் என்று சொன்னால் பாவியானவன், தேவனுக்கு விரோதமான துணிகரமான பாவங்களை செய்யக்கூடியவனாலே பாருங்கள் வரக்கூடிய நன்மை தடைபடுகிறது, வரக்கூடிய ஆசீர்வாதம் தடைபடுகிறது. ஆகவே தேவனுடைய நன்மையை கெடுக்கக்கூடிய ஒருவன் என்று இங்கே பார்க்கிறோம். இவன் வேண்டியவனா? இவனை ஏற்றுக்கொள்ள கூடுமா? இவன் ஒரு வேண்டாத ஒருவன், தேவையற்ற ஒருவன் என்று இவனை குறிப்பிடலாம். ரெண்டு, மூன்றாவதான ஒரு தேவையில்லாத ஒருவனை நாம் பார்ப்போமானால் யோசுவாவின் புஸ்தகம் 7:1 இந்த முதல் வசனத்தை வாசியுங்கள். இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். யூதா கோத்திரத்து சேராகுடிய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மீக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது என்று பார்க்கிறோம். தேவ கோபத்துக்கு பாருங்கள், தேவ கோபம் மூழுவதற்கு இங்கே ஒருவன் காரணமாக இருந்தான். இந்த ஒருவனாலே ஒட்டு மொத்த இஸ்ரவேல் கோத்திரத்திற்கே ஒரு பெரிய ஒரு வேதனையும் வருத்தமும் தோல்வியும் உண்டானது என்று பார்க்கிறோம். பெரிய பெரிய ராஜ்யங்களை எல்லாம் ஜெயித்து கொண்டு வந்ததான் இஸ்ரவேல் மக்கள். இந்த ஆயி என்கிற ஒரு சிறிய பட்டணம், ரொம்ப சின்ன பட்டணம், இதை ஜெயிக்க கூடாதபடி பாருங்கள் அங்கேதானே தங்களுடைய சேனைகளிலே 36 பேர் வெட்டுண்டு மடிய காரணமாகிவிட்டது. இந்த ஒரு அழிவுக்கும் இந்த ஒரு தோல்விக்கும் பாருங்கள் இவ்வளோ பெரிய இஸ்ரவேல் எத்தனை ராஜ்யங்களை ஜெயித்து வந்தார்கள், இங்கே தோற்றார்கள் என்றால் அது எவ்வளோ பெரிய ஒரு வெட்ககரமான வேதனைக்குரிய ஒரு வருத்தமான ஒன்று என்பதை பார்க்கிறோம். இந்த ஒரு தோல்விக்கு, இந்த ஒரு படுதோல்விக்கு, இந்த ஒரு இழப்புக்கு, இந்த ஒரு வேதனை பாருங்கள், யோசுவா தன்னுடைய வசனத்தை கிழித்து கொண்டு புழுதியை தன்மேல் போட்டுக்கொண்டு சாயங்காலம் மட்டும் தேவ சமுத்திரம் விழுந்து கிடக்கிறாள். இப்படிப்பட்டதான வேதனைக்கெல்லாம் காரணம் ஒரே ஒருவன் தான். அவன் பெயர்தான் ஆகான்.
இவனும் வேண்டாத ஒருவன் தான். இவன் சபைக்கு தேவையா? இப்படிப்பட்ட பாருங்கள், தோல்வி, துக்கம், இழப்பு இவைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒருவன் குடும்பத்திற்கு தேவையா, சபைக்கு தேவையா, சமுதாயத்துக்கு தேவையா என்றால் இவர்களால் இவனெல்லாம் வேண்டாத ஒருவனாகத்தான் நாம் பார்க்க முடியும். ஆகவே மூன்றாவது, இந்த ஒருவன் யார் என்றால் தோல்விக்கு காரணமானவன். நான்காவது ஒருவனை பார்க்கலாம். யோனாவின் புஸ்தகம் 1:7. அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. பாருங்க, இங்க கப்பலே கவிழ்ந்து போகத்தக்கதான ஒரு சூழ்நிலை. ஜனங்களெல்லாம் தத்தளிக்கிறார்கள், கப்பல் முழுகி விடுமோ, கப்பல் முழுகி விடுமோ, நாம் எல்லாரும் மாண்டு மடிந்து போவோமோ என்று பீதியும் கலக்கமும் பயமும் திகிலும் கப்பல் பிரயாணிகள் எல்லாருக்கும் உண்டாயிற்று. கப்பல் மாலுமிகள் என்னென்னவோ செய்து பார்க்கிறார்கள், முடியவில்லை. கடல் வேகமாய் கொந்தளிக்கிறது, பயங்கரமாய் கொந்தளிக்கிறது. இந்த அலைக்கழிப்புக்கும் ஜனங்கள் எல்லாரும் பயந்து நடுங்கி கலங்கி, அது மட்டுமல்ல கப்பலுக்குள் இருந்த சரக்குகளை எல்லாம் தூக்கி கடலுக்குள்ளே. எவ்வளோ பெரிய நஷ்டம். கப்பல் எத்தனை நாளைக்கு அது பிரயாணம் செய்ய வேண்டுமோ அத்தனை நாளுக்குரிய உணவு பண்டங்கள் மற்ற எல்லா உபகரணங்களும் அதற்குள்ளே இருந்தது. இந்த கொந்தளிப்பு நிமித்தமாக கப்பல் மூழ்கிவிடாது இருப்பதற்கு அந்த எல்லா பொருட்களையும் உபகரணங்களையும் தூக்கி கடலுக்குள்ளே போடுகிறார்கள். எவ்வளோ பெரிய நஷ்டம், பொருள் இழப்பு. இப்படியெல்லாம் ஏற்படுவதற்கு யார் காரணம் என்று சீட்டு போட்டு பார்க்கும் பொழுது யோனா என்கிற ஒருவன். இந்த யோனா என்கிற ஒருவன் யார் என்றால் இவன் ஒரு கர்த்தருடைய தீர்க்கதரிசி. நினைவேயின் அக்கிரமம் தேவனுடைய சன்னதிக்கு வந்து எட்டினபடினாலே நினைவேவுக்கு எச்சரிப்பை கொடுப்பதற்கு தேவன் யோனாவை அனுப்புகிறார். ஆனால் இவனோ நினைவேக்கு போகாமல் தர்ஷீசுக்கு ஓடி போகிறான். ஏனென்றால் நினைவேயிலே போய் ஆண்டு வார்த்தை சொன்னால் அவங்க மனம் திரும்பி அவர்களுக்கு வரவிருக்கும் அழிவுக்கு தப்பிவிடக்கூடாது. ஆகவே நான் தேவ வார்த்தையை சொல்லாமல் போனால் தேவன் சொன்னபடி 40வது நாளிலே நினைவேவை அழித்து போடுவார். ஆகவே நினைவே அழிய வேண்டும், நினைவே மக்கள் சாக வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட நினைவேயின் அழிவை விரும்பின யோனா. பாருங்கள், தேவனுடைய இருதயம் அவனுக்கு இல்லை, தேவனுடைய இருதயம் அவனுக்கு இல்லாமல் போயிற்று. ஆகவே இங்கே பார்க்கிறோம் அந்த கப்பலினுடைய பாருங்கள் அலைக்கழிப்புக்கும் அவருடைய இழப்புக்கும் காரணமான ஒருவன் யார் என்றால் இந்த யோனா என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, முரட்டாட்டம் உள்ள யோனா, அத்தும பாரம் இல்லாத யோனா, ஜனங்கள் மேல் கரிசனையற்ற ஒரு யோனா. ஆகவே இப்படி ஒரு வனையினை பார்க்கிறோம். இவனும் ஏற்கத்தக்கவன் அல்ல, இவனும் வேண்டாதவனே. அடுத்ததாக ஒருவனை நாம் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 19:16 நான் பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு. இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ஒருவன் யார் என்று சொன்னால் இவன் வாலிபன், ஒரு தலைவன். இவன் ஓடி வந்து இயேசுவின் இடத்துல முழங்கால் படிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் எழுச்சேன். அவன் விரும்பி வந்தது நித்திய ஜீவன். அவன் நல்லது தான் கேட்டான், சரியானது தான் கேட்டான், அதுதாங்க உண்மையானது, அதான் நிலையானது, அதான் நித்தியமானது, நித்திய ஜீவன். அதை கேட்டு ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த நிபந்தனையை கை கொள்ளாமல் போய்விட்டான். வசனத்தை கை கொண்டவன், ஆண்டவர் சொல்லுகிற அந்த நிபந்தனையை கை கொள்ள அவன் மறுத்து, அவன் மிகுந்த ஆசை உள்ளவனாக இருந்தபடினாலே பாருங்கள், வேதம் சொல்லுகிறபடி மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். இந்த மாயை என்ன? ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம் என்னும் மாயையை அவன் பற்றி கொண்டு
தனக்கு கிடைக்க போகிற நித்திய ஜீவனாகிய கிருபையை, அது கிருபை, அதுதான் பேதுரு எழுதுகிறார், நித்திய ஜீவனாகிய கிருபை என்று எழுதுகிறார். அப்போது அந்த கிருபையை அவன் போக்கடித்து விட்டான், இழந்து விட்டான். இவனை போல ஒரு ஏமாளி யார் இருக்க முடியும்? இந்த ஒருவன், இவனும் வேண்டாதவனே. இந்த வேண்டாத ஒருவனை நாம் இங்கே பார்க்கிறோம். ஐஸ்வர்யத்துக்காக நித்திய ஜீவனை இழந்து துக்கத்தோடு போன ஒருவனாக இவனை நாம் பார்க்கிறோம். அடுத்த ஒருவன் யார் என்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 26:21. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பார்க்கிறோம் இந்த ஒருவன் யார் என்றால் யூதா இஸ்காரியோத்து. 12 அப்போஸ்தலர்களில் ஒருவனாகிய யூதா இஸ்காரியோத், இவனுக்கு தான் பாருங்க ஒரு பெரிய பொறுப்பு அவனிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவன் ஒரு பாருங்க அந்த டீமில் அவன் யாருன்னு கேட்டீங்கன்னாக்கா ட்ரெஷரர், பொருளாளர். கிடைக்கிற காணிக்கை ஆண்டவருக்கு கொடுக்குற ஜனங்கள் யாரார் காணிக்கை கொடுப்பார்களோ எல்லாத்தையும் வாங்கி இவன் தான் பைக்குள்ளே போட்டு வச்சுக்குவோம். அப்படின்ற பணப்பொறுப்பை ஏற்றிருந்த ஒருவனாக இந்த பாருங்கள் யூதா இஸ்காரியோத்தை பார்க்குறோம். பேதுரு கூட அந்த பொறுப்பு இல்லை, யோவானு கூட அந்த பொறுப்பு இல்லை. இவனுக்கு பணத்தை குறித்த ஒரு பொறுப்பு. ஏ பொக்கிஷதாரியாக அவன் காணப்பட்டான், கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. ஏன்னா கன்மார்களே, அப்படிப்பட்டவன் உண்மையாக இருக்கணும்ல, பொருளிலே உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி அல்லாதபடிக்கு அவன் பாருங்கள் இயேசுவையே காட்டி கொடுக்கிற அளவுக்கு, ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுக்கிற அளவுக்கு அவன் பாருங்க கீழ்த்தரமாய் நடந்து கொண்டான். முடிவிலே அவன் ஆண்டு கொண்டு செத்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த ஒருவன் பாருங்க நம்பி அவனுக்கு பெரிய பொறுப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அந்த பொறுப்பை அவன் காத்துக்கொள்ளாதபடிக்கு பட ஆசை மிகுதியினாலே அவன் இயேசுவையே காட்டி கொடுக்க துணிந்தான். ஆகவே இயேசுவை காட்டி கொடுத்த ஒருவனாக இவன் காணப்படுகிறான் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக. 6வது 7வது ஒருவனை நாம் சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 24:40. அப்பொழுது இரண்டு பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இங்கே பாருங்க, கைவிடப்படுவான். இரண்டு பேர் படுத்து கொண்டிருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இங்கே கைவிடப்படக்கூடிய ஒருவனாக இது நிகழத்தான் போகிறது. எனக்கு எல்லாரும் நானும் விசுவாசி, நானும் கிறிஸ்தவன், நானும் ரட்சிக்கப்பட்டவன் அப்படிலாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டுடைய வருகையில் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளப்பட போகிறார்கள், எத்தனை பேர் கைவிடப்பட போகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இங்கே ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். இந்த கைவிடப்படுகிறவன் எவ்வளவு வேதனை! ஐயோ, நான் ஆண்டவர் தானே நம்பியிருந்தேன், கைவிடப்பட்டேனே என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகும். 10 கன்னிகைகள் மணவாளனை பார்க்க புறப்பட்டார்கள். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள், புத்தி இல்லாதவர்கள் கைவிடப்பட்டார்கள். அப்படி போன்ற ஒரு நிலை நமக்கும் வந்துவிடாதபடிக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒருவராக நாம் காணப்பட்டால் மிகவும் நலமாயிருக்கும், நாம் பாக்கியவான்களாக இருப்போம். ஆகவே 7 பேரை வேண்டாத ஒருவனாக ஏற்கத்தகாத ஒருவனாக நாம் இங்கே பார்த்தோம். அவர்கள் யார் என்று மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். பாவம் தோன்ற காரணமான ஒருவன், மிகுந்த நன்மை கெடுக்கிற பாவியான ஒருவன், தோல்விக்கு காரணமான அல்லது இழப்புக்கு காரணமான ஒருவன், கொந்தளிப்புக்கு பொருள் இழப்புக்கு காரணமான ஒரு ஆத்மபாரம் இல்லாத ஒருவன், அடுத்து மாயை பற்றி கொண்டு தனக்கு கிடைக்கப்பெறவிருந்த நித்திய ஜீவனாகிய கிருபையை இழந்த ஒருவன், வருகையில் கைவிடப்பட்ட ஒருவன். இந்த லிஸ்டில் யாரும் தங்களை விற்று போடாதீங்க. இந்த 7 பேரையும் நீங்கள் நினைவு கூர்ந்து ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ளுங்கள். முன் சொல்லப்பட்ட ஏற்புடையவர்களில் ஒருவராக நீங்கள் காணப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செபிக்கலாம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த மாலையிலையும் கூட அப்பா,
நாங்கள் கேட்ட சத்தியத்தை நினைவு கூறுவோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவர் இலக்க செய்தியாக ஒன்று என்கிற தலைப்பில் இந்த ஐந்து நாள் நாங்கள் கர்த்தரை செய்தியை கேட்டோம். இன்றைக்கு ஏற்கத்தகாத ஒருவரை நாங்கள் பார்த்தோம். இவர்களில் ஒருவராக நாங்கள் காணப்படாதபடி நாங்கள் எங்களை விலக்கி நேற்று நாளிலே கேட்ட சத்தியத்தின்படி ஏற்கத்தக்க ஒருவராக நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை தாரும். தொடர்ந்து வழி நடத்தும் இறை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக.